சின்ன குழந்தைகளை பாருங்கள், பச்சன குழந்தைகள் அந்த குடும்பமாக ஆனந்தமாக ஓடும். எல்லாம் சிரிப்பு, ஒரே தெய்வம். இதெல்லாம் சுவாமி கூட படிப்பாங்க. தெய்வ குழந்தையடி திருப்படி போற்றுகின்றோம், மெய்தவ ஞானியடி கிளியே எல்லாம் வல்ல சித்தனடி, கிளியே எல்லாம் வல்ல சித்தனடி. அருணையில் வந்துதித்த ராம் சுரத்குமாரனடி, எந்த குரு தானடி கிளியே, ராமனருள் பெற்றவண்டி ஞானந்த சுவாமி, அப்பா ராமதாஸ், அரவிந்த கோஷ், ரமண மகர்ஷி, சேசாஸ்திரி சுவாமி, அதே போல ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, எல்லாம் குழந்தை அமைப்பாங்க. தெய்வம் மனுஷரோகிணி அந்த குழந்தை மாதிரி அவங்க நடத்தாங்க. அப்போ அந்த குழந்தை போல ஞானிகள் காட்சி அளிப்பார்கள் என்று குழந்தையின் மூலமாக, அந்த குழந்தை எனக்கு குருவாக, குருவின் அந்த குருவாக, அந்த குழந்தையின் மூலமாக அழைத்து கொண்டேன். அடுத்தாப்ப மணப்பெண், ஒரு கன்னிகை சம்பந்தம் பார்க்க வர்றாங்க, பல மணப்பெண்ணை பார்க்க வர்றாங்க. அவர் ரெண்டு கையிலையும் வளையல் போட்டிருக்காங்க, பையன் கண்ணாடி வளையல்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அப்போ அவர் வந்திருக்கிறவங்களுக்கு ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணணும், அந்த நெல்லை போட்டு அரிசி ஆகணும், நெல்லை போட்டு குத்துறாங்க சத்தம். அவளுக்கு மனசுல டைம் சத்தம் கேட்கணும், இந்த மாதிரி இவ்வளவு சத்தம் கேட்கணும். ஒரு தர்ம ஒரு அன்பு இல்லாதவளாக இருப்பாளோ, இல்லைன்னா முரட்டுத்தன்மையோட இருப்பாளோன்னு சொல்லி அவங்க நினைச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு வளையலாக கடைசியில் ரெண்டு வளையும் மீதம் இருக்குது, ஒரு வேல் ரெண்டு அத்தகைய இருக்கு. அதையும் குத்தி குத்தி பார்க்குற குத்துரா சக்கராக எல்லாம் கிடைச்சி, இதன் மூலமாக நான் எதிர்த்து தெரியும். ரெண்டு ஒரு பத்து பேர் சேர்த்தா ஒன்று, அந்த இடமே ஒரு கருத்து, அவரு கருத்து, இவரு கருத்து, எல்லாம் குழப்பம் சட்டத்தில் நாசம். ரெண்டு பேர் சேர்த்தாலே பெரிய விரோதமாகி ஊரில் பார்க்கணும் இல்லையா. இப்போ இதெல்லாம் மாற்றி அந்த கடைசியில் எல்லாமே கலந்துட்டாங்க. அது வந்து ஞானிகள் எல்லாம் தண்ணியே இருந்து ஞானம் செய்வார்கள், மௌனம் மௌனமாக இருப்பார்கள். இந்த மௌனத்தின் மூலமாக ஞானம் கிடைக்கும். தனித்தன்மையோடு இருந்து தனியாக இருந்து அவர்கள் என்பதை இந்த மணப்பெண் கணிகை மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். அது எனக்கு உருவாக செயல்படுத்தியது. அதில் கொள்ளை இரும்பு கம்பியை வச்சு அதை நல்ல படக்க காய்ச்சி சுக்கா வச்சு அதை வச்சு அடிப்பான், தப்பு தப்பு தப்புன்னு அடிப்பான். இவன் அம்பு, இவருக்கு கொடுத்தப்பட்ட வேலை என்னென்னா அம்பு, அம்பு தயாரிக்கும் போருக்கு வில்லு அம்பு, அம்பு தயாரிக்கும், அதை அடிச்சிருக்கான். அந்த வழியாக ராஜா வர்றார். ராஜா வந்தால் என்ன ஆகும், தார தப்பட்டா இது இது எல்லாம் ஒரே ஒளி வைதான், பாட்டு மகாராஜாவுக்கு ஜெய், மகாராஜாவுக்கு ஜெயின்னு சொல்லுவான், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கு. ஆனால் இந்த பொண்ணு என்ன செய்யறாங்க, அவருடைய மைண்ட் இதுதான் தொட்டவளவு ரோடு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அவருடைய கவனம் முழுவதும் இந்த வேலையிலே இருக்கிறார். அதே போல எந்த ஒரு சிரத்தை, பக்தி, ஞானம், வைராக்கியம் பாகத்தில் அதான் சொல்லுது. இந்த பாகத்தில் உள்ள சப்ஜெக்ட் தான் பகவானோட படிக்கணும், இதெல்லாம் படித்து நீ பேசணும், எல்லாருக்கும் பேசணும் என்பதன் காரணமாக தான் இந்த பகவானோட அமைப்பு
இந்த குரான் நம்ம மூலமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் பகவான் சொன்னது நடைபெற்று கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பொண்ணு என்ன செய்கிறார், அதே கான்சன்ட்ரேஷன், அதே போல் ஒன் பாயிண்டட் டிவோஷன், மனசு ஒரே லயத்தில் இருக்கு. அதை மாதிரி பக்தி ஞானம் மயிலாக்கி பக்தியில் இருந்தால் பக்தி இல்லை, அதே பக்தி மார்க்கத்தில் இருக்கும். ஞான மார்க்கத்துலேருந்து ஞான மார்க்கம்